மாங்காய் ஊறுகாய், எலுமிச்சை ஊறுகாய், அந்த மாதிரி நம்ம ஊறுகாய் வகைகள் செய்யக்குள்ள அந்த டைமில் கடுகு எண்ணெயை கொஞ்சம் சேர்த்து செஞ்சிங்கன்னா எளிதில் கெட்டு போகாதுங்க ஊறுகாய். மீன் குழம்பு வச்ச பாத்திரத்தில் வந்து அந்த மீன் குழம்போடைய ஸ்மெல் வந்து அடிக்கும், நீங்கள் என்ன தான் கழுவுனாலும். ஸோ அந்த மாதிரி இருக்க டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எலுமிச்சை பழத்தோடய தோலை வந்து நீங்கள் போட்டு தேய்ச்சிங்கன்னா அந்த மீன் குழம்போடைய வாசனையே அடிக்காது. நம்ம காலிஃப்ளவரில் வந்து குழம்போ கூட்டோ வைக்க போகிறோம்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்த பூவை பறித்து தண்ணியில் போடணும். அந்த தண்ணியில் வந்து மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு வச்சிங்கன்னா அரை மணி நேரத்தில் எல்லா பூச்சும் செத்துடும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம சமைக்கலாம். தேங்காய் எண்ணெய் வந்து குளிர்காலத்தில் உறையாமல் இருக்கணும்னா அதில் 2-3 சொட்டு விளக்கெண்ணெயை நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா எப்பேற்பட்ட குளிராக இருந்தாலும் தேங்காய் எண்ணெய் உறையாது. நம்ம வீட்டில் வந்து மல்லித்தூள் வச்சுருப்போம், அது கெடாமல் இருக்கணும்னா லைட்டாக அதில் கொஞ்சம் உப்பு கலந்து கல்லுப்புல்ல தூள் உப்பு லைட்டாக கலந்து வச்சிங்கன்னா கெடாமல் இருக்கும், ரொம்ப நாள் வரைக்கும் இருக்கும். வாழைக்காய் நம்ம நறுக்கக்குள்ள கையில் வந்து கரைப்படுங்க. அந்த கரை வந்து போகணும்னா உப்பு கலந்த நீரில் நீங்கள் வந்து கையை கழுவிட்டிங்கன்னா அந்த கரை வந்து போயிடும். ஒரு டப்பாவில் சிறிதளவு சர்க்கரை நீங்கள் போட்டு அதுக்கப்புறம் பிஸ்கட்டை வச்சிங்கன்னா நமுத்து போகாமல் இருக்கும், ரொம்ப நாள் வரைக்கும் இருக்கும். அரிசி தானியம் வைக்கிற பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையா பூச்சி வண்டுலாம் வரும். ஸோ அது வருதுன்னு கவலைப்படாதீங்க. இதுக்கப்புறம் அதில் வெள்ளைப்பூண்டோ அல்லது மஞ்சத்தூண்டோ நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா பூச்சிலாம் வராது. பாலில் நம்ம அதிக பாலாடை தேவைப்பட்டுச்சுன்னா பாலை நல்லா கொதிக்க வச்சு ஆறுன அப்புறம் ஃப்ரிட்ஜில் மூடாமல் எடுத்து அப்படியே வைங்க. கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நிறையா பாலாடை நமக்கு கிடைக்கும். வாழைப்பழம் வந்து சீக்கிரம் கருக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம ஈரத்துணியை வந்து சுற்றி வச்சிங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்.